இதுவரை புதுச்சேரியில் 70% மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் 100% மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களை கொண்ட மாநிலமாக கொண்டு வர வேண்டும். அது அரசனுடைய எண்ணமாகும். அதுக்கு தேவையான அத்தனை முயற்சிகளை சுகாதாரத்துறை எடுத்து வருகின்றது. தேவையான தடுப்பூசிகள் நம்மிடம் இருக்கின்றது. ஒரு விழிப்புணர்வு நம்மிடம் வர வேண்டும். கொரோனா பரவாமல் இருக்க தடுப்பூசி அவசியம் என்பதை நாம் அனைவரும் உணர்கின்ற வகையில் இந்த விழிப்புணர்வு எல்லோரிடமும் வர வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணமாகும். அதற்கான முயற்சியை எல்லா துறைகளும் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நம்முடைய நாட்டில் இதுவரை 100 கோடி தடுப்பூசிகள் போட்ட முதல் நாடாக நம்முடைய நாடு இருக்கின்றது என்பதை எண்ணும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. 100 கோடி தடுப்பூசிகள் போடுவதற்கு அரசு எடுத்துக்கொண்ட முயற்சிகள், மத்திய அரசு மாநில அரசுகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. தடுப்பூசிகள் தட்டுப்பாடின்றி கிடைக்க ஆவண செய்த முயற்சியை மேற்கொண்ட நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நாடு ஒரு பெரிய நாடாக, மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடாக இருந்தாலும் இந்த கொரோனா நோய் பரவுதலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு எடுத்த முயற்சி என்பது உண்மையிலேயே மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. புதுச்சேரியில் அதனுடைய அடிப்படையில் 100% மக்கள் தடுப்பூசியை போட்டுக்கொண்டார்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதன் அங்கமாக நான் போட்டுக்கிட்டேன், நீங்கள் போட்டுக்கிட்டீங்களா அப்படின்ற ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு தடுப்பூசி போடுகின்ற திருவிழாவினை அரசு வருகின்ற 25ஆம் தேதி எடுக்க இருக்கின்றது. அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டு இதுவரை போடாதவர்கள், முதல் ஊசி போடாதவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும். முதல் ஊசி போட்டுக்கொண்டவர்கள் 2வது தடுப்பூசியை அவசியம் போட்டுக்கொள்ள வேண்டும். நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து, இந்த உயிர்கொல்லி நோயிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு தடுப்பூசி ஒன்றே ஒரு பெரிய தடுப்பாக இருக்கும்.